Hello, my dear English learners, welcome back to Christ's English practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. In this video, we are going to see words number 6 to 10. In video number 8, part 2, of our Tamil Angila Agaradi, Tamil English Dictionary in Yarandam Bhagatil, Yatavari video will circle Ari Lirindu Paduvare These words begin with the two Tamil letters AD. -D. Okay. Please come. Let us take up the page. Let us take up that part of the video.

ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி புள்ளி அதுவும் தவிர சிலபுள் சிலபுள்னால் பெரிய வார்த்தைகள் இருக்கிற ஒரு பகுதி சிறு பகுதி தரைக்கு கீழ் உள்ள அறை பேஸ்மெண்ட்னா அடித்தளம் அதாவது தரைக்கு கீழ் உள்ள அறை அல்லது வளாகம் ஓகே ஒரு எட்டு அடுக்கு மாடி கட்டிடத்தில் கீழே இருக்கிற மு முதல் தளம் இருக்கு இல்லையா முதல் கீழே இருக்கிற தளம் கிரவுண்டு ஃப்ளோரும்பாங்க கிரவுண்டு ஃப்ளோர் அதாவது தரை தளம் அதுக்கு கீழே ஒவ்வொரு தளம் இருக்கும் அதுதான் பேஸ்மெண்ட்டு தரைக்கு கீழ் உள்ள அறை வளாகம் த கார் பார்க்கிங் ஈஸ் இன் த பேஸ்மெண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் கார்களை நிறுத்தும் வசதி கார் பார்க்கிங் அந்த ஹாஸ்பிட்டலின் அடித்தளத்தில் உள்ளது த கார் பார்க்கிங் ஈஸ் த பேஸ்மெண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையின் உடைய ஆஃப்னா உடைய இந்த பேஸ்மெண்ட்னா அந்த தளத்தில் ஓகே வேர்டு செவன் பாருங்கள் அடிப்படையில் இது ஒரு பண்புச்சொல் பேஸ்டு ஆன் பேஸடு அடித்தளம்னாவே பேஸ்ம அடிப்படையாக கொண்டிருந்த அந்த வேர்டுக்கு பேர் ஆதாரமாக தமிழில் உதாரணம் திஸ் ஃபில்ம் இந்த திரைப்படம் இஸ் பேஸ்டு ஆன் ஏ ரிய ரியல் இன்சிடென்ட் இந்த திரைப்படம் ரியல் இன்சிடென்ட்னா நிஜ வாழ்வில் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் அதை ஆதாரமாக கொண்டு திஸ் பில்ம் இஸ் பேஸ்டு ஆன் எ ரியல் இன்சிடெண்ட் ஓகே உதாரணமாக இப்போ ரியல் இன்சிடென்ட்னா சமீபத்தில் கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் பெரிய நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டது அது ஒரு ரியல் இன்சிடென்ட் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படம் எடுத்தால் அல்லது ஒரு கதை எழுதினால் அதுதான் பேஸ்டு ஆன் ஓகே வேர்டு நம்பர் எய்ட் பாருங்க அடிப்படை இது ஒரு பெயர் சொல் பேசிஸ் ஆதாரம் ரீசன் காரணம் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் ஆர் செலக்டட் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அந்த வேலைக்கு டீச்சர்ஸ் ஆர் செலக்டட் ஆன் த பேசிஸ் அந்த அடிப்படையில் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்னால் தகுதிகள் வேர்டு பெரிய வேர்டு அஞ்சு சிலபில் இருக்குது பாருங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸு குவாலிஃபிகேஷன்ஸு தகுதிகள் இந்த மாதிரி பெரிய வேர்டில் வந்தால் அதை வீட்டில் ரெண்டு தடவை சொல்லிவிட்டு ரஃப் நோட்லேயோ வேறு நோட்லேயோ எழுதி பாருங்கள் ஓகே பேசிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் இந்த மாதிரி சொற்றொடர்களை மனப்பாடமாக பண்ணி எழுதி பாருங்கள் ஆன் த பேசிஸ் ஆஃப்னா அடிப்படையாக கொண்டு ஓகே நம்பர் நைன் பாருங்க அடிப்படை இது ஒரு பண்புச்சொல் இன்னும் கொஞ்சம் அதை விளக்கமாக சொன்னால் அடிப்படையான பேசிக் எல்லாம் பேஸு பேசிஸு பேஸ்மெண்ட்டு இந்த மாதிரியே தான் வரும் இந்த ஐந்து சொற்களுமே பேசிக் இதில் ரெண்டு சிலபிள் அப்ஜெக்டிவ் பண்புச்சொல் இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் அதுலேயே மென்டல்னு ஒரு குட்டி வேர்டு இருக்குது ஓகே ஃபண்ட மென்டல் அடிப்படையாக அடிப்படையான ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் ஃபுட்டு ஈஸ் எ பேசிக் நீடு ஆஃப் எ மேன் ஃபுட்டு உணவு என்பது ஒரு ம ஒரு மனிதனுக்கு எ மேன் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை தேவைப்படும் பொருள் அடிப்படை உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றும் அடிப்படை தேவைகள் பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃபுட் இஸ் எ பேசிக் நீட் ஆஃப் எ மேன் ஓகே லாஸ்ட் வேர்டு அடிப்படை இராணுவ வசதி பெயர்ச்சல் இந்த பேஸுங்கிற வேர்டுக்கு இந்த இடத்துல இந்த பத்தாவது நம்பரில் ரெண்டு அர்த்தம் கொடுத்துருக்கேன் முதல்ல பேஸுனால் இராணுவ தளம் அங்கே இராணுவ முகாம் இருக்கும் படை வீரர்கள் இருப்பாங்க சோல்ஜர்ஸு அப்புறம் நாட்டுக்கு பாதுகாப்பு கருவிகள்லாம் இருக்கும் கன் அதெல்லாம் இருக்கும் வசதிகள்லாம் இருக்கும் சுற்றியும் எல்லாம் இருக்கும் பீரங்கிலாம் இருக்கும் ஓகே மிலிட்டரி பேஸ் இராணுவ தளம் வெறும் பேஸுக்கு என்ன அர்த்தம் மில்ட்டரி பேஸ் சென்னை ஹேஸ் என் மில்டரி பேஸ் சென்னை மாநகரில் ஒரு இராணுவ தளம் உள்ளது ஏனென்றால் நம் தமிழ்நாட்டின் தலைநகரம் அது எப்போவுமே தலைநகரத்தில் ஒரு இராணுவ முகாம் இருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் மக்களுக்கு பாதுகாப்புக்காக சென்னை ஹேஸ் எ மிலிட்டரி மிலிட்டரி பேஸ் மிலிட்டரி ஓகே இராணுவ தளம் அப்புறம் இஸ் எ நேவல் பேஸ் இன் கொச்சி கொச்சிங்கிற நகரம் கேரளாவில் இருக்குது அங்கே கப்பற்படை தளம் உள்ளது தேர்னா அங்கே தர் ஈஸ்னா இருக்கிறது இஸ் எ நேவல் பேஸ் கப்பல் படை தளம் இன் கொச்சி சரி இதுக்கு ரெண்டாவது அர்த்தம் பாருங்கள் ரொம்ப முக்கியமான அர்த்தம் ரெண்டுமே பேஸ்னால் வேதியியல் அடிப்படை மூலக்கூறு எ பேஸ் ஈஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒரு பேஸ் என்பது வேதியியல் அடிப்படை பொருள் ஈஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ்னா பொருள் எ சோப் இஸ் ஏ கெமிக்கல் பேஸ் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சோப்பு துணி துணி துவைக்க பயன்படும் சோப்பு பாத்திரம் கழுவ பயன்படும் சோப்பு இது மாதிரி ரசாயன பொருள் உதாரணமாக நாம் சமையல் உப்பு சமையல் உப்பு இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஒரு பேஸ் தான் சமையல் உப்புக்கு பேர் சோடா உப்பும்பாங்க அல்லது பேக்கிங் சோடாம்பாங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வகை உப்பு வெள்ளையாக இருக்கும் அது சரி பேஸ் இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க உதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் பொதுவாகவே வேதியியல் பொருள்களை ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று காரத்தன்மை உள்ளது அதான் ஆசிடும்பாங்க காரத்தன்மை உள்ள வேதியியல் பொருள் அதாவது வேதியியல் பொருள்னாவே என்ன சொல்கிறது அமிலம் திரவ வடிவத்தில் இருக்கும் அமிலங்கள் ஓகேங்களா இன்னொன்று காரத்தன்மை இல்லாதது அதுதான் பேஸு காரத்தன்மை உள்ளது வந்து ஆசிட் ஓகே इतना अर्थों के केमिकल सब्स अ उदरण बेस ओके मूलपुर ओके डियर इंग्लिश एंड्स दिस वीडियो थैंक्स फॉर वाचिंग द वीडियो गुड लक विथ योर इंग्लिश प्राकटी गुट टेक कर्